வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண் நாயன்மார்களில் ஒருவரான இசைஞானியார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். 63 நாயன்மார்களில் பெண்கள் மொத்தம் மூவர், அவர்களில் ஒருவரை இசைஞானியார் ஆவார். இசைஞானி காதலன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தண்ட தொகையில் பாடியிருக்காங்க. திருவாரூரிலே கௌதம கோத்திரத்தில் அவதரித்த ஞான சிவாச்சாரியார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு திருமகளாக அவதரித்தவர் இசைஞானியார். சிறுவயது முதல் சிறந்த சிவபக்தையாக திகழ்ந்தவர். அவர் திருவாரூர் இறைவரது திருவடி மறவாதவர். திருமண பருவம் அடைந்ததும் சடைய நயனாரது உரிமை திருமனைவியானார். இசைஞானியார் பக்தியில் மகிழ்ந்த ஈசன், சுந்தரமூர்த்தி நாயனார் புத்திரனாக பெரும் பேர் பெற்ற இசைஞானி பிராட்டியாரின் பெருமை எம்மால் புகழக்கூடியதோ என்று கூறுமளவு சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். சடையநயனார் ஈசனுக்கு தினமும் செந்நல்லரிசியும் செங்கீரையும் மாவடுவும் தினந்தோறும் கொண்டு போய் திருவமுது செய்வித்த போது சடையநயனாருக்கு உதவிகள் பல புரிந்தார். வறட்சி வரும்போது சடையனாருக்கு மன தைரியம் கொடுத்தார். கணவன் அறிவாளால் கழுத்தை அறுக்கும்போது பரமேஸ்வரா என் கணவனை காப்பாற்று என இசைஞானியார் ஈசனை அழைத்தார். இருவரையும் காப்பாற்ற ஈசன் தோன்றினார். தனக்கு பிறக்கும் குழந்தை தர்ம வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக குழந்தை கருவில் சுமக்கும் போதே சிவமந்திரங்கள் மற்றும் சிவபோற்றிகளை கற்பித்த மிகச்சிறந்த சிவபக்தை. இவருக்கு பிறந்த சுந்தரமூர்த்தி நயனார் சைவம் குரல்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. 63 நாயன்மார்களில் கடைசி நாயன்மார் இசைஞானியார் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. இவரது பெயர் இசைஞானியார், குலம் ஆதிசைவர். இவர்களது பூசையினால் சித்திரை, அவதாரத்தலம் திருவாரூர் மற்றும் முக்தித்தலம் திருநாவலூர். நண்பர்களே, ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் சிவபக்தியில் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒருவருடைய வாழ்க்கை தான் இசைஞானியார். அவர் பல பேருக்கு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.